Hi friends, welcome to Queen Bees Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதனால கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள், இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி அவல் லட்டு. இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் நட்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் பாதாம், முந்திரி, உலர்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நட்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது வெளியில் எடுத்துருங்க. அதே பேனில் 1 teaspoon நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் சிகப்பாவல் 1 cup சேர்த்து நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெள்ளாவல்னா ஃப்ரை பண்ணும்போது ப்ரௌன் கலரில் மாறிடும், அதை வச்சு ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சிகப்பவல் வந்து கலர் மாறாது. அப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையும். அப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட 2 tablespoons துருவன தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுன அவ்வளோ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு 5 tablespoons நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையை அரைக்க வேண்டாம், கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துட்டு 2 tablespoons நல்லா காய்ச்சின உருக்குன நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் இது கூட 2 tablespoons காய்ச்சின நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும். உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது உதிரி உதிரியாக போகுது அப்படின்னா இன்னும் 2 tablespoons நெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூப்பராக டேஸ்டி அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அவல் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் பாயாசம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 tablespoons நெய் சேர்த்துட்டு 1 cup சேமியாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சேமியாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம்.
அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சையை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். சேமியாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட காய்ச்சின பால் 1/2 லிட்டர் சேர்த்துக்கோங்க. ரெண்டரை டீஸ்பூன் ஜவ்வரிசியை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை பால் கூட சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க. ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 5 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் அதிகமாக வேணும் அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். டேஸ்டி எம்மி பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 டிஷ்ஷுமே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.